हाय गाइस, आई एम राजकुमार। वेलकम टू बेल तमिल सोलार। என்ன ப்ரோ, வழக்கமாகவே இன்ட்ரோ தான் கொடுப்பீங்க, இன்றைக்கி சேனல் நேமோட சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்பாங்க. ரெகுலராக நம்ம கூகுள் ஆட்சன்ஸ் பற்றி வீடியோ வந்து நம்ம பார்த்துட்ருக்குறோம், சரிங்களா? அந்த விதத்தில் இன்றைக்கும் பெருசாக எதுவும் சொல்ல போகிறது கிடையாது, பட் ஓப்பனாக சொல்லிடுறேன். கூகுள் ஆட்சன்ஸோடைய ஃபுல் ரிப்போர்ட் தான் உங்களுக்கு வந்து நான் சொல்ல போகிறேன், சரிங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்ககிட்ட நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, உங்ககிட்ட நான் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன், ஓகேங்களா? அதாவது 1 மந்த் இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். இது எதுக்காக நான் இந்த இடத்த சொல்ல விரும்புகிறேன்னா, கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 25 டேஸ் கிட்டத்தட்ட கிராஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா? இன்னும் ஒரு 1 வீக் தான் கம்ப்ளீட் ஆக போகுது. அதுங்காட்டியும் நம்மளோட டார்கெட் வந்து $250, ஓகேங்களா? கம்பல்சரி நான் 250 எடுத்துருவேன். ஆனால் ஃபஸ்ட்டு இருந்த 10 டேஸ் ஸ்பீடுக்கு இருந்ததுன்னா நான் கிட்டத்தட்ட $300 மேலே எடுத்துருக்கோம் முடியனால. பட் எனக்கு போதிக்கும் ஒரே ரீசனுக்காக தான் 250 டார்கெட் வச்சு முடிச்சிருக்கேன், சரிங்களா? பார்க்கலாம், 1ஆம் தேதிக்குள்ளே $250 நான் எடுப்பேனா எடுக்க மாட்டேனான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? தென் நீங்கள் புதுசாக வரவங்க வந்து என்ன ப்ரோ எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ சரியாக புரியல, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்றவங்களுக்கு, ஆக்சுவலி நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரீவியூ வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள், சரிங்களா? அதில் வந்து உங்களுக்கு இதனுடைய ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். தென் அதாவது ரெகுலராக நம்ம போஸ்ட் பண்ணிட்டு வரோம் இல்லையா, அதனுடைய உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். எனக்கு எவ்வளோ இன்கமிங் வருது, ஒரு நாளைக்கு எவ்வளோ இன்கமிங் வருது, A to Z எந்தெந்த கண்ட்ரியில் எவ்வளோ கிளிக்ஸ் வருது, எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன், சரிங்களா? தென் இன்னொரு விஷயம், நான் இந்த வீடியோ எடுக்கிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் அதிகமாக இருக்கும். நாய்ஸ்னால் டாகு கத்தும், என்ன வேணால் கத்தும், சரிங்களா? எந்த ஒரு எடிட்டிங்கும் நான் பண்ண மாட்டேன், எடுத்து டேரெக்டாக அப்லோடு பண்ணி விட்டுருவேன், சரிங்களா? அதனால் என்ன நாய்ஸ் இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு மன்னிச்சிருக்கேங்க. எதனால் நான் வந்து எந்த ஒரு எடிட்டிங்குமே பண்ணாத போகிறதுக்கு காரணம் என்னென்னா, இது வந்து ஏன்னா ஒரு சிலர் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வச்சுட்டு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிடுவாங்க. அதனால தான் எந்த ஒரு எடிட்டிங்குமே இல்லாமல் பக்காவாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மெத்தட், ஓகேங்களா? தென் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை முடிஞ்சோடனே இதுக்கான நிறைய ட்ரிக்ஸும் வந்து நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லித்தரப்போகிறேன். தென் இல்லை ப்ரோ, எனக்கு இப்பயே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க யாராக இருந்தாலும் சரி, நம்மளுடைய டெலகிராம் குரூப் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் 2 குரூப் கொடுத்துருக்கேன், ஒன்று பெல் தமிழ் சொல்வார், இன்னொன்று வந்து ஃபோல் பிளே, சரிங்களா? எதனால் 2 குரூப் கொடுத்துருக்குன்னா, ஒரு சில டைமில் ஏன்னா குரூப் லிங்க் ஒன்று ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால தான் 2 குரூப் கொடுத்துருக்கேன், ரெண்டுத்திலே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு எனி டவுட்ஸ் எது வந்தாலும் கேளுங்க, கம்பல்சரி நான் வந்து ரீப்ளே பண்ணுவேன். சம்டைம் ரீப்ளே பண்ண முடியாத பட்சத்தில் பார்த்தோன்னா அதாவது 1 டே ஆர் 2 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு கம்பல்சரி ரீப்ளே பண்ணப்படும், சரிங்களா? தென் அது இல்லாமல் வீக்லி 1 டைம் வந்து லைவ் கால், அதாவது வாய்ஸ் கால் போட்டு குரூப்பில் இருக்கிற மொத்த பேர்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானிங் பண்ணியிருக்கேன். அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பில் வந்து ஒரு 650 அபோவுக்கு மேலே பீப்புள்ஸ் இருக்காங்க, அதனால் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, கம்பல்சரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? சரி, இப்போது இன்றைக்கான டாபிக் பற்றி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா எனக்கு $2.85 வந்து கிடச்சிருக்கு, சரிங்களா? நீங்கள் வந்து கேட்கலாம், என்ன ப்ரோ ஸ்டார்டிங்லாம் ஒரு நாளைக்கு $10 to $15 எடுத்துகிட்டு இருப்பீங்க, இப்போலாம் என்ன ப்ரோ கம்மியாக வந்துட்டுருக்குன்னா, ரீசன் இருக்குன்னுபா. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து US தினமும் எனக்கு கிளிக்ஸ் வந்துட்டுருக்கோம், பட் இப்போ வரல. என்ன ரீசன்னா நான் வந்து ஷேர் பண்ணுறதை விட்டுட்டேன். என்ன ரீசன்னா எப்பயுமே வந்து ஒரே அடியாக புஷ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. எப்பயுமே இப்போது போன மந்த் வந்து $150, அதை விட 45% வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஏற்றி கொள்ளலாம். அதாவது அவ்வளோதான் நான் புஷ் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். ஏக்தம் வந்து கிளிக்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு தாறுமாறாக ஷேர் பண்ணி போட்டுட்டோம்னா நம்மளுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு பிரச்சனைகள் வரும். அதனால் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறதா சரி, முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணி கொள்ளலாம், ஓகேங்களா? அதாவது சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணலாம், அதனால் அதாவது ரொம்பவும் போயிடக்கூடாது, ஏன்னா ஸ்பாமில் போயிடும். ஸ்பாமில் போயிடுச்சுன்னா பவுன்ஸ் ரேட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகும், அந்த மாதிரி பிரச்சனை வந்ததுன்னா நமக்கு வந்து இஷ்யூஸ் வரும், ஓகேங்களா? அதனால் லிமிட்டாக வச்சுக்கலாம். ஏன்னா எதனால் இந்த இடத்துல முழுசாக சொல்ல முடியாத சுச்சுவேஷனாக, எனக்கு முழுசாக சொன்னேன்னா காப்பிரைட் இஷ்யூஸ், கம்யூனிட்டி கிரான் ஸ்ட்ரைக்ஸ் வருன்றதால என்னால் எதுவும் முழுசாக சொல்ல முடியாது. அப்படி வேணும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் மறுபடியும் சொல்கிறேன், டெலகிராம் குரூப் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபுல் இன்ஃபர்மேஷன் கேளுங்க, கம்பல்சரி நான் ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? பாருங்கள், இன்றைக்கி வந்து $2.85, அதாவது $2.85 கிடச்சிருக்கு. நேற்றுக்கு பாருங்கள் $3.99, $3.99 கிடச்சிருக்கு. ஆக்சுவலி உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு வந்து காத்தால வந்து $2.5 மேலே இருந்தது, எப்படி 10 o'clock என்ன ஆச்சுன்னா சிடிஆர் வந்து 45 மேலே போயிடுச்சு. 45 மேலே போனதால் என்ன ஆயிடுச்சுன்னா, எப்பயுமே சிடிஆர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, இன்க்ரீஸ் ஆனாலே மிக கொடுமையான விஷயம். யாராவது சொன்னாங்களான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியல, சம்டைம்ஸ் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு நல்ல பேஜ் வருது, கிளிக்ஸ் வருதுன்னும் போது
நூற்றுக்கு 10 கிளிக்ஸாக இருந்தால் பிரச்சனையே கிடையாது நண்பா. மறுபடியும் சொல்கிறேன், 100க்கு 10 ஆட் கிளிக் இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஆனால் 100க்கு 15 அல்லது 20 இருந்துச்சுன்னா உங்களுக்கு சிடிஆர் வந்து ரொம்ப ஓவராக ஆகிடும். எனக்கு அப்படி தான் 100 பேஜுக்கு 86 ஆட் கிளிக் விழுந்து போச்சு. என்னாலே நம்ப முடியல, 86 ஒன்று சிடிஆர் வந்து 50க்கு போயிட்டு அப்படியே 47 இருந்துச்சு அவரேஜாக. சரிங்களா, சிடிஆர் அப்படியே ஒரு 3 ஹவர் மெயின்டைனிங் ஆனதால் இருக்கிற அமௌண்ட் வந்து அப்படியே மேனேஜ் ஆக ஆரம்பிச்சிச்சு. $100 வந்து மேனேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான், இல்லைனா இன்றைக்கி வந்து ஒரு கன்பால்சரி ஒரு $6 கிட்டத்தட்ட இருந்திருக்கும். சரிங்களா, உண்மையாக தான் சொல்கிறேன். அதாவது சிடிஆர் அதிகமாக இருந்தால் மைனஸ் ஆகுமான்னு கேட்டால் கம்பல்சரி எனக்கு ஆகுது. ஓகேங்களா, மற்றவங்களுக்கு ஆகுதோ இல்லையோ எனக்கு ஆகுது. அது இல்லாமல் ஒரு டைமில் இந்தமாரி நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். அதனால் சிடிஆர் வந்து எப்பவுமே 10க்குள்ளே மெயின்டைனிங் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு சேஃப். ஓகேங்களா, அடுத்ததாக வந்து பாருங்கள், லாஸ்ட்டு 7 டேஸில் $51.78 வந்து ஏறி இருக்கு. ஆக்சுவலாக நான் நடந்துகிட்டே பேசிகிட்டு இருக்கிறேன், வாக்கிங்கில் இருக்கேன், அதனால் எதுவும் உங்களுக்கு வாய்ஸ் வந்து முன்னப்பின்னே இருந்ததுன்னா கோச்சுக்காதீங்க. ஓகேங்களா, பாருங்கள் லாஸ்ட்டு 7 டேஸில் வந்து $51.78 வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்த் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இப்போ வந்து கடைசி வந்து ஒரு 25 டேஸ் கிளாஸ் ஆக போகுதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த நாளுக்குள்ளே $232.22 வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா, 1ஆம் தேதிக்குள்ளே கரெக்டாக 1ஆம் தேதிக்குள்ளே $250 ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு ஒன்று டார்கெட். இந்த மந்த்து 250 எடுத்துட்டோம்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து $300 மேக்ஸிமம் $320 வரைக்கும் நம்ம புஷ் பண்ணலாம். ஓகேங்களா, பேலன்ஸில் இருக்கிறது வந்து நமக்கு வந்து 25 டேட்டில் வந்து நமக்கு பேங்க் பிரான்ச்சுக்கு வந்து அனுப்பிச்சிட்டாங்க. பட் இன்னும் வந்து என்னுடைய பேங்க்குக்கு வந்து அது ஆட் ஆகலை. சரிங்களா, ஆட் ஆகிடுச்சுன்னா கம்பல்சரி உங்களுக்கு நான் சொல்கிறேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ பார்த்துக்குங்க, 11:33 அதாவது 11:33 ஆகுது பிஎம். ஓகேங்களா, எப்பவுமே நான் வீடியோ எடுக்கிற டைம் வந்து உங்களுக்கு தெரியும். மோஸ்ட்லி நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் சரி, நான் வந்து நைட்டில் வந்து ரொம்பவே லேட்டாக தான் வீடியோ வந்து ஷூட் பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் கரெக்டான ரிப்போர்ட் கொடுக்க முடியும். ஒரே ரீசனுக்காக நைட்டில் தான் நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணுவேன். இல்லை ப்ரோ, நீங்கள் ரெகுலராக நைட்டாக போகிறீங்க, ஒரு காலையில் ஒரு 10 மணி இல்லை மதியம் ஒரு 12 மணி இந்தமாரி டைமில் நீங்கள் வீடியோ எடுத்து போடுங்க. ஓரளவுக்கு அப்போ என்ன சுச்சுவேஷன் உங்களோட இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கம்பல்சரி எடுத்து போகிறேன். எனக்கு எந்த பிரச்சனை கிடையாது. ஒரு வீடியோ போகிறதோ 2 வீடியோவாக போடுவோம், அவ்வளோதான். இப்போ காலையில் ஒரு வீடியோ பப்ளிஷ் செய்யப்படும், நைட்டில் ஒரு வீடியோ பப்ளிஷ் செய்யப்படும். சரிங்களா, ஆக்சுவலாக உண்மையாக சொல்ல போனால் எனக்கு இதனால் ப்ராஃபிட் எதுவும் கிடையாது. ஏன்னா மேக்ஸிமம் வந்து 440-50 மெம்பர்ஸ் தான் பார்ப்பீங்க.